அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் திசையாவளை தாலுகா அளவுப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் பேசுகிறேன். இன்றைக்கி ஜனவரி 26 தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்கள்லேயும் கிராம வளர்ச்சிக்காக 11 மணிக்கு ஷார்ப்பாக கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு இடங்களும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. என்னங்க சார் உங்க திட்டம் கேள்வி கேட்க ஆள் இல்லாம. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் திசைவளை தாலுகா அளவுப்புரம் ஊராட்சியில் இன்னைக்கு 11 மணிக்கு நம் கிராமத்தை ஒரு மாதிரி வளர்ச்சி மிகுந்த கிராமங்களாக மாற்ற அனைத்து துறையிலிருந்தும் அரசு சார்ந்த அலுவலர்கள் வந்திருக்காங்க. அவங்களே எங்களுடைய ஊராட்சியின் சார்பாக வருக வருக என நன்றியோடு வரவேற்கிறேன். அழகுப்புறம் ஊராட்சியிலிருந்து இன்னைக்கு கிராம மக்களாக நாங்கள் இக்கூட்டத்திற்கு தலைவராக திரு அருளானந்தம் அவர்களை தேர்வு செய்து முன் தலைமையில் நாங்கள் அவங்களை வழிமொழிகிறோம். அவங்க இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஆலோசனைகளை அவங்க தலைமையில் தீர்மானங்களாக நிறைவேற்றி நம்முடைய கிராம தேவைகள் இன்றைய நாளில் சந்திக்கப்படும். அதுக்கான முடிவுகளும் ஒவ்வொரு துறையிலிருந்தும் அவங்க தங்கள் துறையிலிருந்து என்னென்ன செய்கிறாங்க, அவங்க துறையால் என்ன செய்ய முடியும் நன்மைகள் நம்முடைய கிராமத்துக்கு, அதை நீங்கள் தெளிவுபடுத்துவாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் அவங்கள்ட்ட சதைகளை கேளுங்க, அதை தெளிவுபடுத்தி ஒரு வளர்ச்சி மிகுந்த நம்முடைய கிராம ஊராட்சியாக மாற்றுவதே இந்த கிராம சபையின் நோக்கமாகும். நன்றி. உங்கள் அனைவருக்கும் டிடிகே தொடக்கப்பள்ளி மற்றும் ஆசி நடுநிலை பள்ளியின் சார்பாக இந்த 70வது குடியரசு தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் அழகப்புரம் கிராம பஞ்சாயத்து கூட்டத்திற்கு எங்களை அழைத்த உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கிராமத்திலே 2 பாடசாலைகள் உள்ளன. 2 பாடசாலைகளும் அரசு விதிக்கு உட்பட்டு அரசினுடைய அனைத்து இலவச திட்டங்களையும் பெற்று தமிழ் வழி பாடசாலையாக நடைபெற்று வருகின்றது. தற்சமயம் பள்ளிகளுக்கு வந்த இடைஞ்சல்கள் என்ன என்றால், எந்த ஒரு பள்ளியிலும் போதுமான மாணவர் சேர்க்கை இல்லை. மக்களிடையே ஏற்பட்ட ஆங்கில மோகமானது தமிழ் வழி பாடசாலைகள் நலிவுறும் நிலையில் சென்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு வேண்டியது கல்வி மாத்திரமல்ல, சீரான உடல் வளர்ச்சியும் சீரான மன வளர்ச்சியும் சீரான கல்வி வளர்ச்சியும் பெற்றால் மாத்திரமே அந்த குழந்தையால் தன்னுடைய எதிர்காலத்தை மிகவும் நேர்த்தியாக எடுத்து செல்ல முடியும். காலையில் 6 மணிக்கு பிள்ளையை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு மாலை 3 மணிக்கு அந்த பிள்ளையை பஸ்ஸில் இருந்து இறக்கி அவன் மதியம் சாப்பிட்டானா காலையில் சாப்பிட்டானா என்று கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இன்று சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களை நாம் பார்ப்போமே என்றால் கல்வியின் வளர்ச்சி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ் வழி கல்வியானது ஆங்கில வழி கல்விக்கு போட்டி போடும் அளவிற்கு இந்த நாட்களில் சிலபஸ் தமிழ் வழியிலும் வந்துவிட்டது. ஆகவே அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிற அனைத்து பணங்களையும் வீணாக ஒரு கல்வி நிறுவனத்தில் கட்டி காலம் முழுவதும் கடன் கடன் என்று வாழாதபடி உங்களுடைய பள்ளியில் உங்களுடைய கிராமத்தில் செயல்படும் பள்ளியில் நீங்கள் பிள்ளைகளை சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, 2 பாடசாலைகளிலும் மதிய சத்துணவு வழங்கப்படுகின்றது. கிராமத்து மக்கள் நீங்கள் எங்களுடைய பள்ளிக்கு வாருங்கள், பள்ளியினுடைய நடைமுறை செயல்களை பாருங்கள், மதிய உணவுகளை உண்டு பாருங்கள், எவ்வளவு தரமாக பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்று. பிள்ளைகளுடைய ஒழுக்கங்கள் மிகவும் சீராக பேணப்படுகின்றது.
காலை 9:10 முதல் மாலை 4:10 வரை பாடசாலை நடைபெறுகின்றது. அனைத்து நல்லொழுக்க கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இறையாண்மை சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அனைத்து காரியங்களும் பிள்ளைகளுக்கு நன்றாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இது உங்களுடைய பாடசாலை, உங்களுடைய கிராமத்தில் உள்ள பாடசாலை, உங்களுடைய பாடசாலை. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களுடைய பாடசாலைகளை வந்து பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை சோதித்து பாருங்கள். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில் படிக்க வையுங்கள். படிக்க வைத்து பிள்ளைகளை ஒரு சீர வளர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த காலகட்டங்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நன்றாக மதிய உணவு சாப்பிடுகிறார்களா, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் உற்று கவனித்து பிள்ளைகளை சீரோடும் சிறப்போடும் தகுந்த நன்னடத்தையோடும் வளர்க்க நாங்கள் எல்லா காரியங்களிலும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் நீங்கள் அழைத்து உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய பாடசாலையில் சேர்த்து அனைத்து அரசின் இலவச திட்டங்களையும் பெற்று நீங்கள் பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மதிய நேரத்தில் உங்களை அதிகமாய் நான் சங்கடப்படுத்தாதபடி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் திசைவளை தாலுகா அளவுபுரம் ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் இவ்வளோ நேரம் சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு துறைகள்லேருந்து, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, சுகாதாரத்துறை, நேவலை கிடையாது, எல்லா துறைகள்லேருந்தும் அலுவலர்கள் வந்திருந்தாங்க. மக்களுடைய குறைகளை கேட்டிருந்தாங்க. இந்த நாளில் எல்லாமே செய்து தாருன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு பதிலை அவங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில் ஒரு நல்ல பதிலை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பல்வேறு தீர்மானங்களும் இந்த இடங்களை நாங்கள் முன்வைத்தோம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் அவங்க அதுக்கான தெளிவான விளக்கங்களையும் ஊராட்சி துறையிலேருந்து எங்களுக்கு தந்தாங்க. இந்த கிராம சபை கூட்டத்துக்கான விழிப்புணர்வை ஊராட்சி செயலர் அவங்க வந்து ஒளிபெருக்கின் மூலமாகவும் துண்டு பிரசங்கள் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் செஞ்சடைய விளக்கு அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இதுலேருந்து எல்லா குறைகளையும் நம்முடைய கிராமத்தை ஒரு மாதிரி கிராமமாக முன்னேற்றதுக்கு இதில் வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன், நன்றி. என்னுடைய தொடர்பு எண் 9500194395. மீண்டும் சொல்கிறேன், 9500194395. ஃபேஸ்புக்கில் தொடரணும்னா ஜான்சன் ஜி, யூடியூப்பில் தொடரணும்னா சிஎம்எல் ஜான்சன், ட்விட்டரில் தொடரணும்னா @CMCLJ. நன்றி, வணக்கம்.